حي على الفلاح சகோதரர்களே, நம்மிலே அதிகாரத்தில் உள்ளவர்கள் இல்லையா, பொறுப்பில் உள்ளவர்கள் இல்லையா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களிலே பொறுப்பிலே இருப்பவர்களுக்கும் இடையிலே என்ன வித்தியாசத்தை இன்று நம்மால் பார்க்க முடிகிறது? லஞ்சம் என்றால் இவர்களும் செய்கிறார்கள், அவர்களும் செய்கிறார்கள். அநியாயம் என்றால் இவர்களும் செய்கிறார்கள், அவர்களும் செய்கிறார்கள். கையாடல் என்றால் இவர்களும் செய்கிறார்கள், அவர்களும் செய்கிறார்கள். பணியிலே அலட்சியம், பணியிலே கவனக்குறைவு, பணியை பொறுப்பை அமானுதத்தை நிறைவேற்றாமல் இருப்பது, வாக்கை மீறுவது, இப்படிப்பட்ட அத்தனை, அதாவது தலைமைத்துவத்திற்கும் மக்களை ஆட்சி ஆள்வதற்கும் என்னென்ன முரண்பாடுகள் இருக்கின்றனவோ, எதெல்லாம் கூடாத செயல்களோ அந்த செயல்கள் நம்முடைய சமுதாயத்திலே ஆட்சி கொடுக்கப்பட்டவர்களுக்கு, பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு, தகுதி கொடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த நிலையிலே அல்லாஹு தஆலா எப்படி நம்முடைய நிலையை மாற்றுவான் யோசித்து பாருங்கள். தொழுகையை கொண்டு மட்டுமல்ல, நோன்பை கொண்டு மட்டுமல்ல, நம்மிலே ஆட்சி கொடுக்கப்பட்டால் அந்த ஆட்சியை மக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த தக்குவா நம்மிடத்தில் இருக்கிறதா, அந்த பேணுதல் நம்மிடத்தில் இருக்கிறதா, நீதம் நேர்மை அந்த அமானித சொத்துக்களை, அந்த பொது கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஈமானிய நம்பிக்கை, அந்த ஈமானிய உயர்வு, அந்த அந்த மேன்மையான அந்த தக்குவா, அந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா? இதை அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய 13 ஆண்டு காலங்களிலும் மதீனாவுடைய 10 ஆண்டு காலங்களிலும் சேர்த்து உருவாக்கினார்கள். வெறும் மஸ்ஜித் நபவியிலே முதல் சஃபிலே தொழுகக்கூடிய தொழுகையாளிகளை மட்டும் உருவாக்கவில்லை, நோன்பு நோற்கக்கூடிய நோன்பாளிகளை மட்டும் உருவாக்கவில்லை, ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளை மட்டும் உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மத்தியிலே நீதமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவன் அநியாயம் செய்தால் அவரை கரம் பிடித்து எப்படி தடுக்க வேண்டும், பொது சொத்துகளிலே பொது பொறுப்புகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தக்குவா உள்ள முஸ்லிம்களை உருவாக்கினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடியிருந்தால் தங்களுடைய பிள்ளைகளில் சிலரை அடுத்து கலீஃபாவாக ஆக்கி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடியிருந்தால் தங்களுடைய ஆண் மக்களில் அவர் யாரையாவது ஒருவரை கலீஃபாவாக ஆக்கி இருக்கலாம். ஏன், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த போது அவர்களுடைய சொத்து இவ்வளவுதான். அவர்களிடத்தில் இருந்த அந்த உடை, தன்னுடைய தன்னை கஃனிடுவதற்கு கூட தன்னுடைய மகளார் ஆயிஷாவிடத்தில் சொல்கிறார்கள், புது துணியை தேடாதே, நான் என்ன உடை உடுத்தி இருக்கிறேனோ அந்த உடையையே அதிலேயே எனக்கு கஃனிடுங்கள், புதிய கஃன புதிய துணிக்கு உயிருள்ளவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீதத்தை பற்றியும் அவர்களுடைய அந்த எளிமையை பற்றியும் சொல்ல வேண்டிய அவசியம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய சமுதாயம் உருவாகும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தலைமைத்துவத்தை தருகிறான். இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வாதார பிரச்சனை, ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்துடைய பிரச்சனை, தன்னுடைய பொருளாதாரம் எப்படி மேம்படும், தன்னுடைய வியாபாரத்தை எப்படி மேம்படுத்துவது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே இருந்து கொண்டு மார்க்கத்தின் ஒரு சிறிய அம்சத்தை மட்டும் நம்மிலே வைத்து கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாகத்தான் சோதனைகளின் போது மனம் தளர்ந்து விடுகிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்க பற்றை கொண்டு, இந்த குறைந்த அளவுடைய மார்க்க பற்றை கொண்டு அல்லாஹு விடத்திலே எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பத்ரிலே வெற்றியை கொடுத்தானோ, அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றி, இப்படிப்பட்ட நபிமார்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமல்களும் தக்குவாவும் நம்முடைய தவக்குலும் யக்கீனும் மிக அற்பமான மிக பலவீனமான நிலையில் இருந்து கொண்டிருக்க, ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்ப்பது எதை? சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா பத்ரிலே கொடுத்த வெற்றியை, உஹதிலே கொடுத்த வெற்றியை, ஹந்தக்கிலே கொடுத்த வெற்றியை, ஹுனைன் தபூக்கிலே கொடுத்த வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நம்முடைய யக்கீனை அல்லாஹு தஆலா சீர்திருத்தம் செய்வானாக.